ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரோ ஃபுட்பாலர் மாதிரி ஷூலேஸ் எப்படி கட்டணுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லி தரப்போகிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நீங்கள் ஷூலேஸ் மாட்டும் போது ஃபஸ்ட்டு பேஸில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஷூ லேஸ்னுடைய ஒரு எண்டை பேஸில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஹோலில் இன்சர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு எண்டை ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோலில் இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பாட்டம் லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட், லெஃப்ட் சைடு லேஸ் எண்டை ரைட் சைடு ஹோலில் உள்ளேருந்து இன்சர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரைட் சைடு லேஸ் எண்டை லெஃப்ட் சைடு ஹோலில் உள்ளேருந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் லேயர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட், திரும்பவும் லெஃப்ட் சைடு லேஸ் எண்டை ரைட் சைடு ஹோலில் உள்ளேருந்து இன்சர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரைட் சைட் ஷூ லேஸ் எண்டு லெஃப்ட் சைட் ஹோலில் உள்ளேருந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி எல்லா ஹோல்லையும் ஷூ லேஸை இன்சர்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ எல்லா ஹோல்லையும் லேஸை இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு ஷூ லேஸ் டைட் பண்ணால் எங்கெங்கெல்லாம் லூஸாக இருக்கோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி முடித்த உடனே உங்கள் ஷூ லேஸ் ரெண்டு எண்டும் ஒரே லெவலாக இருக்கான்ட்டு செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி லெவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ உங்கள் காலில் போட்டு டை பண்ணிக்கலாம். நீங்கள் ஷூ லேஸ் டைப் பண்ணும்போது எப்போவுமே ஏதாச்சும் ஒரு சைடில் நாட்டை போட்டுட்டு அப்புறமா டைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் விளையாடும்போது பால் ரிசீவ் பண்ணவும் கண்ட்ரோல் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சென்டரில் நாட் போட்டு டைப் பண்ணிங்கன்னா விளையாட ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதே சமயம் லேஸை சீக்கிரமாக உந்துக்கும். இப்போ ஒரு ஷூ முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு ஷூலையும் அதே மாதிரி லேஸை இன்சர்ட் பண்ணி டைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவுமே ஃபுட்பால் பூட் வாங்கும்போது உங்கள் காலுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பூட்டாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் விளையாட ஈஸியாகவும் இருக்கும், ஷூ லேஸும் அவுந்துக்காது. இந்த ஷூ லேஸ் கட்டுறது வந்து ஒன் ஆஃப் த பேசிக்ஸ் இன் ஃபுட்பால். நீங்கள் எங்கனா ட்ரையல்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கூட வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இன்னொரு வீடியோ போட்டால் உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும்.